மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. டாடி, இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி நாலு உள்ள விட்டேன்னு வெயி, தாடி ஜிவ்னு பிச்சுட்டு போய், தாடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுனா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்ட தலைவோட அலையா. சூப்பர் டேஸ்டியா, இளநீல சாராயம் எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதா எப்படி? சூப்பர். ஏமாமா, அத்த முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க. அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏ அத்தையா, அவ்வளவு பயமாக்கு. மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு, அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு. மாப்பிள, ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள. என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃப டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவானா? சாத்தியமே 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல. மாப்பிள, இது ரொம்ப பாவம்ப்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார், சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளைஞ்சி பட்டான். உங்களுக்கு ஆலா சார், 3 அடி குண்டாச்சு, ஆனா திமுற 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட்ட ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள், அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? பாப்புலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு, உன் இம்சையை எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள, மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா, ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல, இதுக்கு நாம வேற ஒரு ரூட்ட புடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும். துபாக்கூரா? அது நீ அது துபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கனடி, என்ன பாரு, துபாகர் தெரியாதா? ஐயோ, துபாகூர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும்,
இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர். இது புழுகிறது. That is old fashion. டுபாகோர் டகாட்டி ஸ்டில் பான்ஸ். That is latest. என்ன மாப்பிள்ள கரெக்ட் பாம்ஸ். அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு? என்ன மாப்பிள்ள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குறே? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? நீங்களும் 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க. பாத்தி கமிங், ரெடி ஸ்டார்ட் சார். போன் ஆ நோ 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 சார். போன் சார். ஐயா, ஆ ஐ வில் மீட் டுமாரோ. ஐயா ஐயா, எஸ் யூ ப்ளீஸ், ஐ நோ. ஏய் ஸ்டாப். ஏமா, நீ தான் அந்த பிரியாங்கிறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியர், அந்தால எப்படி நீங்க ஆள் வச்சு எடுப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம், உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரையும் கூட தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கராட்டா பண்ணாரு, அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான், இவர் அவனை கிண்டல் பண்ணாரு, நல்லா பாத்து சொல்லு. என்ன நீதான் பிரிய பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், வந்தே சார். சும்மா இருந்தவனே பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹேமன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ பின்னாடி சுத்தாதே அப்படியே சொல்லணும். அவ ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? மம்மி அந்த பிரியா பண்ண ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்னேன் அப்படின்னு சொன்னான். இதே அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா ஓ மம்மி என் வீட்டுக்கு பரவாயில்ல, எவ்வளவு லட்சம் நாளும் செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்ல நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலைநிமிந்து கூட பார்த்ததில்லை. தெரியும் இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பழுத்தேக்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ சிடி, அது டாக்டர் பாத்துக்குவா, அவர் கொடுக்கறதே. நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். அட போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப், நாளை காலையில பிரைட்டா வரவ. ஏன் அட ஒரு மாதிரியா இருக்கு? அட தள்ளி நில்ல. என்ன சொல்லுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அது மறுபடியும் ஒரு ஃப்ராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மெண்ட் தான் ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணுங்க. ஆன்டி, அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆன்டி, இவர் என்ன மறுச்சு மறுச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை? அதுல ஆன்டி, நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளிய போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா? Yeah, yeah. You go out, yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்சு தெரியாம பேசிட்டு இருக்கிற அது பாயும் புலி. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலர சத்தம் கேட்கும், பாத்து நடந்துக்க. மேடம், ரெடி? அப்பன் தாடி. ஆண்டி, அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னத நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணது. Oh, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு, என் சன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் என்ன ஆகும். ஐயோ, அம்மா, டேய், ஐயோ, நோ, ஐ லீவ் யூ. ப்ளீஸ். கபி கபி மேரதிலுமே கயாலு. என்ன தாடி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். அப்பள, என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே, அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா, நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது என்ன மாப்ள, 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்தை எல்லாம் மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்ள, இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ, அதுவா? கபி கபி மெரதிலுமே, கபி கபி மெரதிலுமே. நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது, கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் போறாம இலக்காத. யாரு இத பார்த்து எனக்கு போறாம? கபி கபி மேரதிலுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாத? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா. நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா, சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும். அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, பிளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா? ஐயா, இது போட்டோஸ். இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல? இல்ல, இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு. டேய், நிறுத்துக்கடா. இது எங்க எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. ஜான், ஜான், ஐயோ, 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 கொள்ளாடுகிறாங்கோ, வீட்டை கொள்ளாடுகிறாங்கோ, இது கேக்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, சொன்ன கேளியா? ஜான், ஜான், ஐயோ, வீட்ல இருக்கிற சாமான எல்லாம் லாட்ல எடுத்துட்டு போறாங்களே. சாரி, சாரி, சத்தாதையா, இன்னும் 1 hour உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா? ஐயோ, குடும்பத்தோட கொள்ளாடுறியா? பச்சை
பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளாடிக்க பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிள்ளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி எப்படின்னு கோவச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிள்ளைக்கு சொந்தமா? இல்ல சொந்த இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்து சும்மா இருப்பீங்களா? போடா இவன் பக்கத்து வீடு குறுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவன் ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பாத்தாங்க கப்புன்னு கால விழுந்துருவானுங்க. ₹50 லட்சம் அடுத்த வாரம் பதவியே போயிரு சொல்றேன். இதுக்கு டக்கு டக்கு வேலையை முடிக்கணும் சொல்றது. பேப்பர் கொடுத்தோம்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நாளே போயிட்டு இருக்க முடியுமா? ₹30,000 அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது இப்ப கேட்க மாட்டேங்குது. மாப்பிள்ள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் போட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சு எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள நல்லா காது கேக்குறவனே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாத போடமா தாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த சேரி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அட இப்ப கேக்குறியா மாம்ஸ்? உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ மிஸ் எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட போறோம் ரெண்டு பேரும் விளையாண்டுருக்கீங்களே.
ஏன் உன் காதை அவனாவது கிழிச்சுட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்ள? நீ கட்டின தாலிய புடுங்கறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின்னு அலையல, அதே மாதிரி அவகணத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி வம்சி புடுங்க முடியும்? அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா? அடச்ச, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்களா ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்க மாப்ள. மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். ஆட்டாம வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கு? ஊருக்குள்ள நாட்டாம பெரிய மனுஷன், நம்மள நாட்டாமைக்கு தெரியுதோ இல்லையோ, நாம நாட்டாமைய அசத்திர வேண்டியதுதான். குறைக்குது ஐ எலும்பு கூடு, நாட்டாம சின்ன வயசுல இருந்த எலும்பு கூட ஐ கோலைசு. அடாடாடாடா, ஆங்காங்கல வாங்கினது இன்னும் உருகாமலே இருக்கு, திரும்பி ஆங்காங்க போனாதான் உருகுமா? எவ்வளவு பெருசு. என்னை தொடாதே, நான் மோசமானவன், தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? இந்த வீட்ல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாட்டாமே, நீ நல்ல ரசிகையா, உன் அகலமான மனசுக்கு தந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்கேன். சுத்தி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. காமினி, ஐயா, உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? நெருப்பு பிஞ்சு போயிடும், நெருப்பு பிஞ்சு போயிடும். தச்சிருங்க, மறுபடியும் சொல்றேன், நெருப்பு கிளிய கிளிய அடிப்பேன். தச்சிருங்க. யார சொல்றீங்க? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுதான். பிறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி கிடையாது, பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன், நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன், நாயத்தானா மாடலா மாத்திருக்கேன்? சரி வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்த? சொல்ல வேண்டாம். ஏன்? தெரியும். சரி, நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட் போட்டா வேஷமா? எங்க ஆங்காங்கல? என்னது ஆங்காங்க? உங்களுதா? ஏன், ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்மல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன், இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பாக்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா, ஒரே ஜலோந்திரி. ஜலோந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான், டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது என்ன வேணும்? காய்ச்சின இடத்திலே உட்கார்ந்து தண்ணி வருது, அதுல வரல, இதுல வரல, வரவே வராது. வராதா? நாட்டாம கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கை கெட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி சுத்தி தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குது.
காமி வீட்டுல யாருமே இல்லையா? இருக்காங்க பார்வதி அம்மா. பார்வதி, அது தேவதாஸ் விட சோகமா இருக்கும். நாட்டாமே இல்ல, அவங்க கல்யாண விஷயமா பேச வெளியில போயிருக்காங்க. கல்யாணமா? யாராருக்கோ கல்யாணம் நடக்குது, உனக்கு இன்னும் நடக்கலையே. ஆமா, கழுத்து காலி தானே, தாலி இல்லையே. தாயத்துங்க, என்ன யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நானே வீட்டு வேலை செய்யறேன், வயித்த கழுவிக்க. இந்த வகுத்த கழுவுறதுக்கு நாலு வேடி வேலை செஞ்சாலும் பத்தாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்களா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அம்பலகாரருக்கு நீ மச்சினி. இந்த கையை இந்த துணியை தூக்காது, இந்த வேட்டியத்தான் தூக்கும், துவைக்கிறதுக்கு இஸ்திரி போறதுக்கு. அதுக்கப்புறம் அம்பலகார பீரோ சாவி பூரா உன் இடுப்புலதான் தூங்கும். இந்த ஜாக்கெட்டையும் பாவாடையும் அவுத்து போட்டுட்டு பட்டு புடவையை கட்டிக்க. நான் இல்லாத போது இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் காமினி கிட்ட பேசக்கூடாது. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. இவளுக்கெல்லாம் கல்யாணமா? ஆமா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்க போனது அவள சொன்னா? ஆ, பொண்ணுக்கு ஐயா நான் மாப்பிள்ளை பாக்கணும். அதான் இந்த வீட்லயே தண்ணி ஊத்தி வளர்க்கறியா? மாப்பிள்ள என்ன சரியா செடியா கொடியா முடியாங்கறத பொறுத்து இருந்து பாரு. சீவு, நல்லா தலையை சீவிக்கிட்டே இரு. அங்கே என்னடான்னா, தைரியமே இல்லாத அம்பலகார பசங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே என்னடான்னா, நாட்டாம பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாப்பிள்ளைய தேடி போயிருச்சு. யாரா மாப்பிள்ளை? தள்ளிட்டு போன பின்ன மாப்பிள்ளை இல்லையா? டேய், அம்பலகாரர் வீட்டுல அடிபட்டு பின்வாசல் வழியா குதிச்சு முன்வாசல் வழியா என் வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டு சோத்த தின்னுட்டு என் கட்டில படுத்துட்டு என் தலைகாணில தலையை வச்சுட்டு இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேடா. டேய் படுவா, காலாட்டுறது நிறுத்துறா, காலை ஒடிச்சிருவேன். இந்த ஹாங்காங் அண்ணாமலை பத்தி உனக்கு தெரியாதுரா? ஹாங்காங் மாப்பிள்ளைக்கு தந்தி கொடுத்துருக்கேன், சிங்க மாதிரி வர்றான் பார். மாப்பிள்ள வந்துட்டா? மாப்பிள்ள, மாப்பிள்ள. துப்பாக்கி அம்மாவாசம் மாப்பிள. அம்மாவாஸ் டாக் மேன். மாமா, என் பார்வதி அவன் கூட எத்தனை நாளா இருக்கா? 3 days. உனக்கு என்ன 30 days கூட சொல்லுவேன், 3 நாள் தான் மாப்பிள. அதான் நானும் சொன்னேன். அதானா? அதானா? ஒடியாதீங்க மாப்பிள. 3 days அவன் கூட இருக்கா? அதான் நீங்க வந்துட்டீங்களே மாப்பிள. நான் யார் ஊருக்கே தெரியுமே. ஹாங்காங் ஜாக்கி ஜானுடைய அகில உலக ரசிக மன்றத்தின் ஒரே தலைவர். அங்கேயும் விட்டு வைக்கலையா? 3 days போனவள 3 hours ல கொண்டாரே.